நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நேற்று வந்து மனசு கஷ்டம் நினச்சி நான் வீடியோ போட்டிருந்தா, முந்தா நேற்று போட்டிருந்தா, அதுக்கு வந்து ஆக்டிங் நல்லா பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் அடிக்கிறீங்க. ஓகேட்டோம், ஒரு மனுஷனுக்கு வந்து கஷ்டம் துன்பம் எல்லாமே வரும், சரியா? சந்தோஷமாக இருக்கும், ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணி கஷ்டத்தை இதுனாங்க. என் தம்பிகிட்ட சொன்னேன், என் தம்பி சொன்னான், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாத்தையுமே நான் சொன்னேன். அவங்களாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட சண்டை போட்டு அவங்க பேசவே இல்லை, அவங்க கூட அந்த வீடியோ பார்ப்பாங்க. சரி, அது பிரிக்கிறியா? லெட்ரு லெட்ரு வந்துருக்குதா? இப்போ நாங்கள் பிரித்து உங்களுக்கு காட்ட போகிறோம். நண்பர்களே, படி காத்து கருப்பு கலை நோ 958. வேகமாக சத்தம் கேட்குற மாதிரி படி. காத்து கருப்பு கலை நோ 958 வடுகர்பாளையம் அரியலூர் பின் நம்பர் தானே? பின் நம்பர் சொல்றா எல்லாத்தையும். 621-803 621-823. இந்த நம்பருக்கு வந்து இந்த இதுக்கு வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வடுகர்பாளையம் அரியலூர் வடுகர்பாளையம் அரியலூர் புரியலண்ணா. நண்பர்களே, நல்லா வெயிட்டான பாக்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இப்போ எப்படி சொல்கிறதுனா, என்னடா செருப்ப பார்சல் அனுப்புறீங்க? ஓ, இப்ப செருப்பு பார்சல் அனுப்புனா உனக்கு புது செருப்பா இருந்தா போட்டுக்கலாம். ஏண்டா செருப்பு அனுப்பிடுங்கன்னா நான் கஷ்டத்தில் பேசிட்டு இருந்தா, இதில் உனக்கு புது செருப்பு பண்ண விட்டுதா? அடுத்தது பிரி, நீ பிரி. இந்தா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து காத்து கருப்பு கலை, என் தம்பி பையன் தான், என் சொந்தக்கார பையன், எனக்கு தம்பி முறையாக வேணும். என் தம்பி பேர் வந்து குட்டி கருப்பு, சரிங்களா? என் பேர் காத்து கருப்பு, என் தம்பி பேர் குட்டி கருப்பு. இந்த குட்டி கருப்புக்கிட்ட தான் இனிமேல் எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைக்க போகிறேன், இந்த சேனல் எல்லாத்தையும், சரிங்களா? இவனை நல்லா பார்த்துங்க பிரி, அதை படிச்சு இங்கே படிச்சுட்டு பிரிடா. என்னது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கா? லே, இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நான் தமிழே படிக்க தெரியாதுன்னு உங்ககிட்ட தான் தகுதி இங்கிலீஷ் படிக்க தெரியாது. சரி, சும்மாவது குத்து மதிப்பாக படி, நான் வரவில்லையாவது யாரையும் கேட்டு வந்திருக்கோம்ல அட்ரஸ். அப்படி நீயே முடியும். சரி, அப்படியே ஓப்பன் பரவாயில்ல. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷில் லெட்டர் போடக்கூடாது, அதனால் அது யாருன்னு எங்களுக்கு சரியாக படிக்க தெரியல. தலைவரே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீடியோவை அனைத்தையும் நன்றாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வீடியோ போடுங்க. ஐ லவ் யூ தலைவரை காத்து கருப்புகளை. நண்பர்களே பாருங்கள், இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இவங்க சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், சரிங்களா? இங்கே வீடியோ போட சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், வீடியோ போடாதானான்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள். என்னுடைய ஃபேன்ஸ் வந்து எப்படி ஐ லவ் யூ போட்டிருக்காங்க. உடனே நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க, அவர் வந்து ஒரு ஆம்பளை அவர், சரிங்களா? அவர் ஒரு ஆம்பளை வந்து என்ன லவ் பண்ணுறாருன்னா ஒரு அன்புனால. நீங்கள் உடனே தவறாக நினச்சிக்கூடாது. என்னுடைய அட்ரஸுக்கு வந்து தயவு செஞ்சு கொரியர் அனுப்புங்க. ஆனால் உங்களை காலில் கூட விடுறேன், நல்ல குறியராக அனுப்புங்க, சரிங்களா? செருப்பு அனுப்பிச்சு கொடுத்தோம். இந்த மாதிரி செருப்புலாம் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. நன்றி. ஒரு முட்டாயி, வேறு என்னடா அனுப்பலாம்? மிச்சர், ஃபைவ் ஸ்டாரு, மிக்சரு, வேறு ஏதாச்சும் திங்கிறது ஏதாவது அனுப்புங்க, சரிங்களா?
பரோட்டாலாம் அனுப்பி இல்லை பார்சல் பார்சல் என்ன பத்து வேணா காசு அனுப்பிச்சு.